السلام عليكم ورحمه الله وبركاته. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன்தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மளோட ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் ஒரு விஷயம் வந்து முதல்லேருந்து தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தா தான் நமக்கு அதனுடைய தெளிவு ஏற்படும். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக தெளிவடைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹால அந்த தெளிவை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக, ஆமீன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ சகோதர சகோதரிகள் தங்களுடைய தேவைகளுக்காக துவா செய்யுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நானும் துவா செய்யக்கூடியவளாக தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்காக வேண்டி நானும் துவா செய்கிறேன். உங்களுடைய தேவைகள் நிறைவேறணும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல நானும் துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட வீடியோக்கு இப்போ நம்ம போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாவா? நானும் அல்ஹம்துலில்லா. உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாலையும் என்னை சேர்க்க மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன வார்த்தை, அந்த சின்ன வார்த்தையை வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும், அதுக்கு எவ்வளவோ பலன்கள் இருக்குது அப்படின்னு நிறைய ஹதீஸில் வருது. உங்களுக்கு பயமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் பயமா, இல்லை கஷ்டமா, இல்லை கடனா, இல்லை ஷைத்தான் வந்து தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலேருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமை வேணுமா, குடும்பத்தில் பிரச்சனையா, எல்லா விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம நப்சுரோசிலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த துவா. அந்த துவா மிகவும் இலகுவான துவா. நம்ம இதனுடைய சிறப்பை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கும் போய் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் போய் அந்த வீடியோக்குள்ளே போய் கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய சிறப்பை பாருங்கள். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், போட்டு வைக்கிறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது இதனுடைய சிறப்புகள், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த துவாவை வந்து நபிஸ்ரோட சிலம் அவங்க நமக்கு ஏன் கற்றுக் கொடுக்கணும், நம்மளுடைய நபி வந்து ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? எந்த நிலையிலையும் சரி, துன்பமாக இன்பமாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நபியினுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நபிஸ்ரோட சிலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த துவா. இந்த சின்ன துவா வந்து பார்த்திங்கன்னா 99 வகையான நோய்களை விட்டும் நம்மளை பாதுகாப்பு பெற வைக்கிதுன்னு தான் சொல்லணும். ஹதீஸ்களில் வருது 99 நோய்களை விட்டும் அல்லாஹாலா இதன் மூலம் பாதுகாப்பை தருகிறான் அப்படின்னு. அந்த வார்த்தை என்னன்னா, லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லா. எவ்வளோ இலகுவான வார்த்தை பார்த்திங்களா! இதை விட இலகுவான வார்த்தை ஏதேனும் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். யாராக இருந்தாலும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஈஸியான இலகுவான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள், அதிக பலன் தரக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய அனைத்து துன்யாவுடைய தேவைகளையும் மறுமையுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 தடவை ஓதுனாலே போதும். அதாவது நிறைய தடவை ஓதணுமே, இதுக்குன்னு டைம் போகுமேன்னு டைம் இல்லாதவங்களும் இருக்கீங்க, நம்மளால் அமல் செய்ய முடியலையேன்னு கவலைப்படுறவங்களும் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் 10 தடவை ஓத எவ்வளோ நேரம் ஆக போகுது? கண்டிப்பாக 5 நிமிஷம் கூட ஆகாது. 10 தடவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 70 வகையான கஷ்டங்களை தரக்கூடிய செயல்கள் உங்களை விட்டு நீங்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா 70 கஷ்டங்கள் நீங்கும் இந்த துஆவை 10 தடவை ஓதுறதுனால.
இந்த திக்கரை 10 தடவை டெய்லியும் செய்கிறனால ஏதாவது ஒரு நேரம் நீங்களே யோசிச்சு வச்சுக்கோங்க, ஏதாவது 5 வக்து இருக்குது, அந்த 5 வக்தில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்குன்னு தோன்ற நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஈமானோட இஹ்லாஸோட அல்லாஹாலா இடத்துல 10 தடவை ஓதுனீங்கனாலே அல்லாஹாலா உங்களுடைய 70 வகையான கஷ்டங்களை நீக்கிறோம், மன நிம்மதி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப கவலையாக இருக்கீங்களா, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசை உறுத்துதா, கண்டிப்பாக இந்த 10 தடவை இந்த ஒரு திக்கரை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனசு சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட நம்ம கேட்குறோம், மனுஷங்கள்கிட்ட 1 தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், 3 தடவை சொல்லுவோம் நம்மளுடைய ஆதங்கள் ஆதங்கம் கவலைகள் எல்லாம். 3வது தடவை சொன்னோம்னா 3வது தடவை சொல்கிறப்ப அவங்களே வந்து என்னடா இது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அல்லாஹாலா நம்மளுடைய ரப்பு மிகவும் கிருபையாளன், இரக்கமுடையவன். அல்லாஹாலா விட்ட அதிகமாக நீங்கள் இதை 10 தடவை ஓதுங்க. ரொம்ப அதிகமாக கூட இல்லை, இது 10 தடவை ஓதுனீங்கன்னா அல்லாஹாலா இடத்துல உங்கள் தேவைகளை மன்றாடினீங்கன்னா அல்லாஹாலா இது வந்து அதிகமாக செய்வி இருக்கக்கூடியவனாக இருக்கான். அவனுடைய தன்மைகளில் கூட அஸ்ஸமீஉ வருது, அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், செவியக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று வருது இன்ஷா அல்லாஹ். அப்போது தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்களா, அதிகமாக தஹஜ்ஜத் நேரத்தில் இதை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. ஏன்னா அல்லாஹாலா வந்து தஹஜ்ஜத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த முதவானத்துக்கும் மேலே இறங்கி உங்களில் யாராவது மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கீங்களா, நான் மன்னிக்கிறேன், உங்களில் யாருக்காவது அருள் வேணுமா கேளுங்க நான் தரேன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழக்கூடியவங்களா இருக்கீங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய அமலில் இந்த அமலையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன விஷயங்களை நினைக்கிறதுனே தெரியலை, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க, அல்லாஹு தான் பதிலளிக்கக்கூடியவன், அல்லாஹு தான் நமக்கு தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன், அல்லாஹு தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி தரக்கூடியவன், அல்லாஹு தான் நம்மளுடைய கவலைகளை நீக்கக்கூடியவன், கஷ்டங்களை நீக்கக்கூடியவன். அதனால் அதிகமாக அல்லாஹாலா இடத்துல இந்த ஒரு திக்ரை, சின்ன திக்ரை 10 தடவை டெய்லி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ரு தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நான் அது மாதிரி போடுறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், மனசு சந்தோஷமாக இருக்கும். யார்கிட்டையும் நம்ம வந்து அழுகணும், யார்கிட்டையும் நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லணும்னு இல்லை, அல்லாஹாலா எல்லாத்தையும் லேசாக்கி தருவான். கண்டிப்பாக இதை ஓதுங்க, இந்த ஒரு சின்ன துவா, இது சின்ன திக்ரு தான், அதிகமாக நம்மளுடைய எல்லா வாய்களில் இருந்துமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சின்ன எளிமையான அதிக பலனை தரக்கூடிய திக்ரு. அதனால் அல்லாஹாலா இடத்துல மன்றாடுங்க, கண்டிப்பாக அல்லாஹாலா நமக்கு ஒரு விஷயத்தை தரணும்னு நினச்சா தந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். 70 வகையான கஷ்டங்கள் நீங்குது, 99 வகையான நோய்களை விட்டும் அல்லாஹாலா இந்த திக்ரின் மூலம் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அமீன். இந்த திக்ரை அதிகதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக, அமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக, அமீன். ஆமீன் சொல்லிடுங்க. இந்த ஆமீன் நாளை மறுமையில் சாட்சிக்குரியதாக வரும் நமக்கு இன்ஷா அல்லாஹ், நமக்கு சாதகமானதாக ஆகக்கூடிய ஆமீனாக அல்லாஹாலா ஆக்கி வைப்பானாக, ஆமீன். வாஹிர் தஹவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.